வெல்கம் டு லட்சியம் டிஎன்பிஎஸ்சி. தலைவர்களை அறிவோம் அப்படிங்கிற சீரியஸில் நம்ம அடுத்து ஒருத்தவங்க தலைவரை பார்க்க போகிறது வந்து என்எம்ஆர் சுப்பராமன். இவங்களை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். மதுரையில் செல்வமும் செல்வாக்கும் மிக்க குடும்பத்தில் 1905 ஆகஸ்ட் 14 பிறந்தவர் என்எம்ஆர் சுப்பராமன். மதுரை பொதுக்கூட்டத்தில் காந்தியடிகளை 1921 பார்த்தார். 23 காங்கிரஸில் உறுப்பினரானார். அதே ஆண்டில் அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் காக்கிநாடாவில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்றார். அப்போ 1923 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு வந்து காக்கிநாடாவில் நடைபெற்றது. அதில் என்எம்ஆர் சுப்பராமன் அவங்க வந்து பங்கேற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவீந்திரநாத் தாகூரின் சாந்தி நிகேதனில் 2 ஆண்டுகள் படித்தார். 1928 ஜார்ஜ் ஜோசப் தலைமையில் சைமன் கமிஷன் எதிர்ப்பு போராட்டம் மதுரையில் தீவிரமாக நடந்தது. ஜார்ஜ் ஜோசப் கைதான பிறகு சுப்பராமன் தலைமையில் போராட்டம் தொடர்ந்தது. 1930 மதுரை மாவட்ட காங்கிரஸ் தலைவராக சுப்பராமன் தேர்வு செய்யப்பட்டார். எந்த வருஷம் சொல்கிறாங்க அப்படின்னா 1930 மதுரை மாவட்ட காங்கிரஸ் தலைவராக சுப்பராமன் தேர்வு செய்யப்பட்டார். 1930 நடைபெற்ற வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்திற்கு வலுவான பங்களிப்பை செலுத்தினார். 1930 ஜூலையில் மதுரையில் நடைபெற்ற கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தின் போது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 7 பேர் துடிதுடித்து இறந்தனர். கண்டன ஊர்வலத்தை எழுச்சியுடன் நடத்தியதோடு கள்ளுக்கடை மறியலுக்கும் தலைமையேற்றார். கைது செய்யப்பட்ட சுப்பராமன் 2.5 ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்டார். கடலூர் சிறையில் சுப்பராமனும் அங்கு சென்று ஏற்கனவே இருந்த அவிநாசிலிங்கம் செட்டியாரும் சேர்ந்து காந்தியடிகளின் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் என்னும் நூலை தமிழில் மொழிபெயர்த்தார். காந்தியடிகளோட நூல் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிற நூலை வந்து தமிழில் மொழிபெயர்த்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுப்பராமன் மனைவி பர்வதவர்த்தினி கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டு 6 மாத காலம் சிறை தண்டனை பெற்றார். 1934 காந்தியடிகள் மதுரை வந்தபோது சுப்பராமனின் இல்லத்தில் 3 நாட்கள் தங்கியிருந்தார். 1935 ராஜேந்திர பிரசாத், 1936 பண்டித நேரு ஆகியோர் இவரது இல்லத்தில் தங்கினர். சுப்பராமனின் பெண் குழந்தைக்கு சீதா என பெயரிட்டார் காந்தியடிகள். 1935 மதுரை மாநகராட்சி தலைவரானார். ஆங்கிலேய அரசின் அராஜகத்துக்கு எதிரான தீர்மானங்களை நகராட்சி கூட்டத்தில் நிறைவேற்றினார். நகராட்சி எல்லைக்குள் மதுக்கடைகள் திறக்கக்கூடாதென்றும் நகராட்சி ஊழியர்கள் கதர்தான் அணிய வேண்டும் என்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டார். மதுரை நகராட்சி தலைவரானது 1935. அதே 1935 ஹரிஜன மாணவர்களுக்காக சேவாலயம் என்னும் விடுதியை ஏற்படுத்தினார். ஹரிஜன சேவா சங்கத்தின் மதுரை மாவட்ட தலைவராகவும் பின்னர் தமிழ்நாடு மாநில தலைவராகவும் விளங்கினார். 1937-46 ஆண்டுகளில் சட்டப்பேரவை உறுப்பினரானார். 1939 ஆலய பிரவேசத்தில் வைத்தியநாதனோட ஐயருடன் களம் இறங்கினார். 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது அரசு நடத்திய அத்துமீறலுக்கு எதிராக நகராட்சியில் கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றினார். ஆத்திரமடைந்த ஆங்கிலேய அரசு நகராட்சியை கலைத்தது. சுப்பராமன் கைது செய்யப்பட்டு 2 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். விடுதலைக்கு பிறகு காந்தி ஆசிரமம், காந்தி அருங்காட்சியகம் போன்ற பணிகளில் மூழ்கினார். 1962 மதுரை தொகுதி மக்களவை உறுப்பினரானார். 1983 ஜனவரி 25 காலமானார். இவங்க வந்து மதுரையில் ஆற்றிய பங்களிப்பு தான் அதிகமானதுன்னு சொல்கிறாங்க. காந்தியடிகளுக்கு பார்த்தது வந்து 1921 23 வந்து காங்கிரஸ் உறுப்பினர் ஆகிறாங்க. சைமன் கமிஷன் எதிர்ப்பு போராட்டம் மதுரையில் நடந்தபோது 1928 கலந்துருக்காங்க. 1930 மதுரை மாவட்ட காங்கிரஸ் தலைவராக சுப்பராமன் தேர்வு செய்யப்பட்டார். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்திலையும் பங்கேற்றிருக்கிறார். காந்தியடிகளின் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் என்னும் நூலை தமிழில் மொழிபெயர்த்தார். யாரோட சேர்ந்து அப்படின்னா கடலூர் சிறையில் இருக்கும்போது இந்த என்எம்ஆர் சுப்பராமன் அவங்களும் அவிநாசிலிங்கம் செட்டியாரும் சேர்ந்து தமிழில் மொழிபெயர்த்தனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் திருப்பவும் வந்து காந்தியடிகள் 1934 இவங்க வீட்டில் தான் வந்து தங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1935 மதுரை நகராட்சி தலைவரானார். அதே 1935 ஹரிஜன மாணவர்களுக்காக சேவாலயம் என்னும் விடுதியை கட்டினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது அரசு நடத்திய அத்துமீறலுக்கு எதிராக கண்டன தீர்மானங்களை நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரை தொகுதி மக்களவை உறுப்பினரான ஆண்டு 1962. என்எம்ஆர் சுப்பராமன் அவங்கள பற்றி நம்ம இந்த டைமில் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.